பாசுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த எம்பெருமானை குறித்து இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது விதேசத்திற்கு இரண்டே இரண்டு பாசுரங்கள் தான் ஒன்று பெரியாழ்வார் அருளி செய்தது மற்றொன்று ஆண்டாள் அருளி செய்தது அதிலே மிகவும் ஆச்சரியமாக பெரியாழ்வாரி செய்த பாசுரத்திலே ஆண்டாளையும் ஆண்டாள் அருளி செய்த பாசுரத்திலே பெரியாழ்வாரையும் குறிப்பாலே காட்டுவதாக ஸ்ரீமதி உபய வேதாந்த மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னகராச்சாரியர் சுவாமி இருக்கிறார் எப்படி என்றால் மின்னணைய நுண்ணடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு என்று இந்த குழல் மேல் நுழைந்த வண்டு என்கிறது அந்த சிறிவில்லிபுத்தூரிலே இருக்கிற எம்பெருமானிய குறிக்கிறதாம் அதாவது ஆண்டாளுடைய திருக்குழல் அவள் சூடி சுடர்கொடி என்று பெயலவா அவளுக்கு அவளை வர்ணிக்கிற பொழுது மின்னணைய நுண் இடை இடை என்கிறது மத்திய பிரதேசம் அதாவது ஞான பக்தி வைராக்கியங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பக்தி என்பது அல்லது வைராக்கியம் என்பது ஆண்டாளுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது அவள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொன்னவள் ஆகையினாலே இந்த இடத்திலே இடை என்பது அவளுடைய வைராக்கியத்தை அந்த வைராக்கியத்தை காட்டுகிறது அதனால மின்னணைய நுண்ணடையார் என்கிறது ஆண்டாளையே குறிப்பாலே காட்டி அவளுடைய விரிகுழல் என்னால் அவளுடைய கூந்தல் அதிலே ஆசை வைத்தவன் அந்த வடபத்திர சாய் அவள் கூந்தலிலே அணிந்து கொண்ட மாலை அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னான் அல்லவா ஆகினாலே அப்போ அந்த கூந்தலிலே நுழைந்த வண்டு அப்படி ஆண்டாளுடைய மாலையை பெற்ற பிற்பாடு அது என்ன பண்றதான் அந்த வண்டு எம்பருமானாகிற வண்டு வடபத்திர சாயியான வண்டு இன்னிசைக்கும் வெள்ளிபுத்தூர் ஆனந்தத்தோடு அப்படி இசை எழுப்புகிறானாம் சந்தோஷமாக வார்த்தை சொல்லுகிறான் என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டி அருள்வர் அப்படிப்பட்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருள் இருக்கிற கண்ணனே என்று அவனை அழைத்த பெரியாழ்வார் மேலே என்ன தெரிவிக்கிறார் என்னார் யசோதா பாவனையிலே என்ன நோன்பு நோத்தாள் கோலோஹோ இவனை பெத்த வயிறுடையாள் என்னும் வார்த்தையை அடடா இப்படி ஒரு பிள்ளையை பெறும்படியாக என்ன பாக்கியம் செய்தாள் என்ன பாக்கியம் செய்தாள் என்று எனக்கு பெருமை ஏற்படும்படியாக வன்றோம் நீ பிறந்திருக்கிறாய் என்று சொல்றாளாம் உண்மையாக பார்த்தால் இவனை பெத்த வயிறுடையவள் என்கிற இந்த பெருமை தேவைக்கு சொல்லுவது யார் என்றால் அதை சொல்லுவது யசோதை என்ன காரணம் என்னால் பெத்தவள் தேவைக்கியா இருந்தாலும் அந்த கண்ணனுடைய அதாவது திருவிளையாடல்கள் அதை அத்தனையும் அனுபவித்தவள் யசோதை தானே ஆயினாலே யசோதைக்குத்தான் இந்த பெருமை எல்லாம் போய் சேர்ந்தது அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறாள் இவளை பெத்த வயிறுடையாள் என்ன நோன்பு நோத்தாள்களோ இப்படி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாள் என்ன தவம் செய்தனை யசோதா என்று எல்லோரும் அவளை கொண்டாடுகிறார்கள் என்ன இந்த பாசுரத்திலே மிக அழகாக காட்டின அப்படி எனக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கண்ணனே நீ வந்து முறை உண்ண வேண்டும் இருடிகேசா இருடிகேசன் என்னால் கிருஷிகேசன் என்கிற வட சொல் கிருஷிகம் என்னால் இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களை எல்லாம் ஈர்ப்பவனாகினாலே அவனுக்கு ஹிருஷிகேசன் என்னும் ஒரு திருநாமம் அதைத்தான் இருடிகேசா முலையுனாயே என்று இந்த ஆறாவது பாசுரத்திலே காட்டினார் அதற்கு மேலே அடுத்ததாக ஏழாவது பாசுரம் அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் அங்கே திருவாய்ப்பாடியில இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் கண்ணனோடு கொஞ்சி விளையாட வேண்டும் என்று நினைக்கிறார்களாம் அப்படிப்பட்ட பெருமையுடைய நீ வந்து முலையுண்ண வேண்டும் என்று அழைக்கிறாள்

இவனுடைய தாயார் என்று எல்லாரும் கொண்டாடுகிறாள்னு சொன்னாரோ இல்லையோ அதை இன்னும் கொஞ்சம் மேலே விவரிக்கிறார் இந்த ஏழாவது பாசுரத்தில் என்ன நடந்ததுன்னா பெண்டிர்வா உலகத்துல உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் நினைக்கிறாளாம் என்ன நினைக்கிறாள் நின்னொப்பாறை பெருதும் என்னும் ஆசையாலே எனக்கு பிள்ளை பறந்தா இந்த மாதிரி பறக்கணும் இந்த கண்ணனை போல ஒரு பிள்ளை பறக்கணும் என்று நினைக்கிறார்களாம் நின்னொப்பாறை பெருதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்டவர்கள் என்ன பண்ணினான்னா அப்படியே அங்கேயே நின்றுட்டாலாம் போர்த்தையே நிறுத்திட்டாலாம் எங்கேயும் நகரவே இல்ல அசையவே இல்லை அப்படியே கண்ணனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கும் இது போல ஒரு பிள்ளை பிறக்குமா நமக்கும் இவனை போல ஒரு பிள்ளை பிறக்குமா என்ன நினைத்து கொண்டு அப்படியே நிற்கிறாளாம் என்ன அந்த அளவுக்கு கண்ணனுடைய அந்த அழகி என்ன அவன் செய்யக்கூடிய அந்த சேட்டிதங்கள் திருவிளையாடல்கள் என்ன இது அத்தனையும் இவர்களை எல்லாம் மயக்குகிறதாம் அதை தெரிவிக்கிறாள் பெண் இப்படி கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணிணையால் கலக்க நோக்கி நான் கண்ணினையால் கலக்க நோக்கி நான் கண்ணை வைத்து வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல இன்னும் சில பெண்கள் வண்டுலாம் பூங்குழலினார் நல்ல வண்டுகள் உலாவும்படியான பூவை பூவை அணிந்த அதாவது பூக்கள் அணிந்த குழலை உடையவர்கள் அந்த மயிர்முடியை உடையவர்கள் அவளெல்லாம் என்ன பண்ணினார்ன்னு கேட்டார் உன் வாயமுதம் உண்ணவேண்டி உன்னுடைய வாயிலிருந்து ஊறுகின்ற அமிர்தம் அதாவது இந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்களுக்கெல்லாம் ஆசை அல்லது இப்படியும் சொல்லலாம் என்று வியாக்கியானத்தில் காட்டுறார் முதலிலே சொன்னது பிள்ளை பெற என்று இவனை போல பிள்ளை பரவ வேணும் என்று சில பேர் நினைத்தார்கள் வயதானவர்கள் ஆனால் இன்னும் மனமாகாதவர்கள் இவனை போல தனக்கு பர்த்தா கணவன் அமைய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை இங்கே இப்படி சொல்லலாம் என்று உன் வாயமுதம் வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார் உன்னை அப்படியே எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்து நிற்கிறார்கள் அதாவது வந்தவர்கள் போக மாட்டேன்றா இன்னும் சில பேர் உன்னை தங்கள் இல்லத்திற்கே எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஊரார் உன்னை விரும்பும்படியாக எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நீ எவ்வளவு தேட்டிதங்களை செய்கிறாய் அப்படிப்பட்ட நீ என்ன பண்ண வேண்டும் கோவிந்தா நீ ஆயே கோவிந்தனே நீ வந்து முளையுண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அழைத்தார் அதற்கு மேலே அடுத்தது எட்டாவது பாசுரம் எட்டாவது பாசுரத்திலே கண்ணபிரானுடைய திண்மை வலிமை அத்தை தெரிவிக்கிறார் எப்படிப்பட்ட வலிமை என்னால் கம்சனாலே ஏவப்பட்ட முட்டிகன் சானூரன் என்ற இரண்டு மல்லர்கள் அந்த மல்லர்களை அழியச் செய்தான் அல்லவா அந்த சரித்திரத்தை சொல்லி நீ என்னிடத்திலே முறை உண்ண வர வேண்டும் என்று யசோதை கேட்பதாக பாசுரம் அமைந்திருக்கிறது இருவரங்கள் உன் திருமளிந்து திகழும் வந்தேன் முறையாய் கண்ணனை கொல்லுவதற்காக கம்சனாலே இரண்டு மல்லர்கள் ஏவப்பட்டார்கள் ஏவிற்று செய்வான் ஏன்று எதிர்ந்து வந்த மல்லர் அவர்களை சாவத்தகர்த்தான் என்று பெரியாழ்வாரே மேலே வேறொரு பாசுரத்திலே அருள் செய்ய போகிறார் அந்த சரித்திரம் இங்கே சொல்லப்படுகிறது இருமலை போன்று எதிர்ந்த மல்லர் இரண்டு மலைகள் நடந்து வருகிறா போல அந்த மல்லர்கள் இருவரும் வந்தார்களாம் ஆனால் அவர்கள் எதிரே இருந்த கண்ணபிரானோ மிகவும் மென்மையானவன் மிகவும் அப்பொழுதுதான் அவனுக்கு எவ்வனம் வந்து தலை காட்டி இருக்கிறது எவ்வனும் கூட வரல எவ்வனும் வருவதற்கு சித்தமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் யுவா அகுமாரஹா என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறான் கண்ணன் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த யுத்தத்தை பார்த்து அங்க இருக்கிறவர்களா ஆய்ப்பாடியில் இருக்கிறவர்கள் ஐயோ இது சரியான யுத்தமே இல்லை ந சமம் யுத்தம் ந சமம் யுத்தம்னு சொன்னார்களாம் ஏனென்றால் உம்முகிபூத்த சுகுமார தனுரு ஹரிகி வஜ்ர போக போகோயம் மகாசுரஹா என்று மென்மையான கண்ணனுடைய உடம்பு எங்கே அந்த முறுக்கேறின அந்த மல்லர்களுடைய உடம்பு எங்கே என்று எல்லோரும் அஞ்சினார்கள் அந்த சமயத்திலே ஆனால் கண்ணபிரான் என்ன செய்தான் அந்த இருவரங்கம் எரிசெய்தாய் இருமலை போன்று எதிர்ந்த மல்லர் அவர்கள் இருவருடைய அங்கத்தையும் என்ன செய்தான் கண்ணன் என்றால் எரிசெய்தாய் அப்படியே அவர்களை சாம்பலாக ஆக்கி விட்டான் அவர்களை அழித்து விட்டான் என்று சொல்றார் அப்படிப்பட்ட வலிமை உள்ள நீ வந்து இன்னும் அந்த வலிமை நிலைத்து நிற்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் வந்து பால் சாப்பிட வேண்டும் அதை சொல்லுகிறாள் யசோதை உன் திருமலிந்து திகழும் ஆர்பு திருவான பெரிய பிராட்டியார் திகழ்கின்ற மார்பு அல்லது திரு என்னால் அழகு என்றே கொண்டோமானால் நல்ல அழகுள்ள உன்னுடைய மார்பு அது நன்றாக நிறையும்படியாக என்னால் மார்பு நிறைய அப்படி பாலை நீ சாப்பிட வேண்டும் அதை சொல்லுகிறாளாம் தேக்கவந்து அது நிறைந்து வழியும்படியாக என் அல்குலேறி என்னுடைய இடுப்பிலே வந்து நீ ஏறி அமர வேண்டும் அமர்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு முலையை மடுத்து ஒரு முலையை நெருடிக்கொண்டு இது சிறு குழந்தைகள் செய்யக்கூடிய காரியம் இது அப்படி அந்த தாயாருடைய முறைப்பால் பருகுகின்ற பொழுது செய்யக்கூடிய காரியம் அதை அப்படியே பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஒரு முலையை மடுத்து ஒரு முலையை நெருடிக்கொண்டு இருமுலையும் முறைமுறையாய் ஏங்கி ஏங்கி இருந்துனாயே என்று இப்படி குழந்தைகள் இப்படி பாலை சாப்பிடுவது தாயாருக்கு ஆனந்தத்தை விளைக்கிறது அதாவது இந்த முறைப்பாலை இப்படியெல்லாம் உண்ண வேண்டும் என்று சொல்வதனுடைய ரசம் என்ன என்றால் குழந்தைக்கு வலிமை ஏற்படும் குழந்தைக்கு உணவு உண்ணும் என்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த முளைப்பால் குழந்தை உண்ணவில்லை என்றால் தாய்க்கும் கூட அது துன்பத்தை ஏற்படுத்தும் அல்லவா ஆகினாலே என்ன பண்ண வேண்டும் என்றால் இப்படி நீ அந்த பாலை வந்து அப்படி உண்ண வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் என்றால் அந்த மல்லர்களை அழியச் செய்த வலிமையுடைய நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய திருமலிந்து திகழும் மார்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமார்பானது அப்படியே நிறைந்து போகும்படியாக நீ பாலை உண்ண வேணும் என்று இந்த பாசுரத்திலே அவனை அழைக்கிறாள் இன்னும் அந்த யசோதையனுடைய அழைப்பு பாலுண்பதற்கு அழைக்கின்ற அழைப்பு தொடருகிறது அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்